சி ரிவ்யூஸ் பொமி அண்ட் சிதா சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த பாட்டியை காணும் அப்படின்னு சொல்லி ஜெகதீஷ் வந்து சொல்கிறாங்க. உடனே தாத்தா வந்து என்னடா சொல்கிற, அக்காவை வந்து இப்படி மிஸ் பண்ணிட்டியடா, எக்மூர் தானே போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் தாத்தா, அங்கே தான் தாத்தா போனேன், தேடின தாத்தா இல்லை தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்ன இப்படி சொல்கிறீங்க, சரி ஆளாளுக்கும் ஒரு பக்கம் போவோம், அது மட்டும் இல்லாமல் எக்மூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த அஞ்சலா வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க, என்னங்க இது, எதுக்குங்க கம்ப்ளைண்ட் அப்படின்னு. ஐயோ அக்கா வந்து ஊர் தெரியாமல் இங்கே வந்திருக்காங்க, எதுவும் பிரச்சனை ஆகி போலீஸ் ஸ்டேஷன் போனால் என்ன பண்ணுறது, அதனால் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எதுக்கும் நல்லது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டாக எல்லோரும் கிளம்ப போகிறாங்க, போலீஸ் ஜீப் வருது. ஸோ இவங்க வந்து இறங்குறாங்க, ஈஸ்வரி வந்து இறங்குறாங்க. இறங்கினோன்னே எல்லோரும் ஷாக்காகி நிற்கிறாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, என்னடா இது வீட்டு வரைக்கும் வந்து நிற்கிறேன், வாங்கன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தெய்வநாயகி வந்து வாங்க வாங்கக்கா அப்படிங்கிறாங்க. வாங்க அத்தாச்சி அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்கிறாங்க. சரி என்னடா இப்படி முழிக்கிறீங்க, அங்கெல்லாம் போய் தேடினீங்களா ரயில்வே ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாக்கா போய் தேடணும், ஜெகதீஷ் எல்லா பக்கமும் தேடிட்டு இல்லைன்னு சொன்னான், அதனால தான் போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு கிளம்பிட்டோம், நீ என்னன்னா போலீஸ் கார்லேயே வர்ற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னாச்சுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க, இல்லைடா நான் வந்து ட்ரெயினை விட்டுட்டேன் நேற்று, நம்ம வீட்டில் தானே போலீஸ் ஸ்டேஷனே குடியிருக்குது, அதை வாடகைக்கு இருக்குது, அதனால் அந்த ஆய்வாளர் வந்து சென்னை வரணும்னு சொன்னார், சரி அவரு கூடயே வந்துடலான்னு சொல்லி ஆனால் அவரு கூடயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாங்க ஆய்வாளரே காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் போய் எனக்கு டிராஃபிக்கில் வந்ததில் இதுவே லேட் ஆகிடுச்சு, நான் டியூட்டி பார்க்க போகணுமா, நான் கிளம்புறேம்மான்னு சொல்லி அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. உடனே அவங்க ஈஸ்வரி சொல்கிறாங்க, இவங்க அந்த இது கொண்டு வந்த திங்ஸ்லாம் எடுத்து வைங்க கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே லோகேஷ் வினய் என்னடா இது, பாட்டிக்கு வந்து போலீஸ் சல்யூட் அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. லோகேஷ் வாழைப்பழத்தையும் வாழைக்குலையையும் வினய் வந்து பலாப்பழத்தையும் தூக்கிட்டு போகிறாங்க. டேய் பார்த்து தூக்கிட்டு போடா, நான் ஊர்லேருந்து பார்த்து பார்த்து கொண்டு வந்தது அப்படிங்கிறாங்க. அப்புறம் தெய்வநாயகிட்ட கேட்குறாங்க, என்னடா இப்படியே பேசி என்னை இப்படியே அனுப்பிட போறியா, வீட்டுக்கு வானு கூட மாட்டியா அப்படின்னு. ஐயோ வாங்கக்கா இது உங்கள் வீடுக்கா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராங்க. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தோடனே அவங்க அப்படியே வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து அத்தாச்சின்னு சொல்லி அந்த பாட்டியும் தாத்தாவும் காலைல விழுறாங்க. வாங்க வாங்க விழுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் திருநீர் பூசி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து இவங்க சித்தார்த்தோட அப்பாவும் சிதம்பரமும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வந்திருக்காங்க. உடனே சித்தார்த்தோட அப்பா கிட்ட உன் பொண்ணு எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தர்ஷினி எங்கன்னு கேட்குறாங்க. அவள் ஹாஸ்டலில் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் நான் வரேன்னு நீ அனுப்பி வச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை நான் வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிதம்பரம் கிட்ட உன் பொண்டாட்டி எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் வரேன்னு அவளையும் அனுப்பி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வர்றது தெரியாது, அதுக்கு முன்னாடியே போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா சரி சரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வரிசையாக வந்து வாங்குறாங்க. லோகேஷ், வினய், ஜெகதீஷ் எல்லாருமே வாங்குறாங்க, வளர், வளரோட ஹஸ்பண்ட் எல்லாரும். ஸோ கடைசியாக வந்து சித்தார்த் காலில் விழ போகிறாங்க. டே இருடா இருடா அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் முடிஞ்சிருக்க, அறிவு இருக்கா உனக்கு, நீ மட்டும் வந்து காலில் விழுற, உன் பொண்டாட்டி எங்கே, இவ்வளோ பேர் வந்து என்கிட்ட வந்து நான் வந்ததுக்கு வந்து பேசினாங்க, உன் பொண்டாட்டி என்ன காணும், அவ்வளோ திமிரு அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வளர் சொல்கிறாங்க, ஐயோ இல்லை வெளியே அவள் வந்து துணி துவைச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வளர் சொல்கிற போக போகிறாங்க. நீ ஒரு நிமிஷம் இரு, நான் வந்து அவங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், உன் பொண்டாட்டி தானடா, நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சித்தார்த்த அனுப்பி விடுறாங்க. அப்புறம் சித்தார்த் வராங்க, எங்கள் பொம்மி வந்து துவைச்சிட்டு இருக்காங்க. ஏய் இங்கே பாரு, இங்கே பாரு பாட்டி வந்திருக்காங்க வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இந்த பாருங்கள் ஏய் இப்படிலாம் கூப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், அதெல்லாம் என்னால் வர முடியாது, உங்கள் பாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க, எதுக்கு நான் வரணும், இப்படி தான் நேற்று வந்து தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கும் கூட்டு போய் பாட்டெல்லாம் பாடிட்டு கடைசியில் நான் நடித்தது எல்லாமே நடிப்பு தான் அப்படின்னு சொல்லி வந்து இப்படி பண்ணுறீங்க, எனக்கு எதுக்கு தேவை இருக்குது, உங்கள் பாட்டினா நீங்கள் பார்த்துக்கோங்க, எதுக்கு நான் வரணும், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏய் இங்கே பாரு ரொம்ப பேசாத, ஒழுங்க மரியாதையாக வா, பாட்டியை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது அப்படின்னு சொல்லி பூமி சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ வரலைன்னா இப்போ தாத்தா வருத்தப்படுவாங்க, வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா சரி இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என் கை ஃபுல்லாக அழுக்காக இருக்குது, என்னை பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபேஸில் துணி துவைச்சது நிறையா இருக்குது, நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வரணும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இரு இரு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கணத்தில் இருக்க நோரை அப்புறம் கையை எல்லாத்தையுமே வந்து சித்தார்த்தும் வந்து தொடச்சி விடுறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லி சித்தார்த்த வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு கூட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே வந்து அவள் பொம்மையை பார்த்து உனக்கு என்ன அவ்வளோ திமிரா, நான் வந்து இருக்கேன் நீ வந்து வாங்கன்னு கூட கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி துணி துவைச்சிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. சரி சரி நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. உடனே அவங்க அஞ்சாவது அப்படிங்கிறாங்க. அஞ்சாவதா என்னதுடா இது, என் பேரனுக்கு அஞ்சாவது படித்த பிள்ளையை போய் கல்யாணம் பண்ணி வச்சுருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, இந்த பிள்ளையே தான் உனக்கு கிடச்சிதா, வேறு பிள்ளை கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க.
அதுக்கப்புறம் என் பேரை வந்து என்ன படிச்சிருக்கானோ உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பொம்மி வந்து முழிக்கிறாங்க, விளங்கிடும் உனக்கு அதுவே தெரியாதா, டே தெய்வநாயகன் என்னடா இப்படி பொண்ணை பார்த்து வச்சுருக்க, தங்கத்துக்கு பக்கத்தில் தகரை நிற்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொம்மி ஃபஸ்ட்டு விழுறாங்க, அப்போ சித்தார்த் செகண்ட் விழுறாங்க. அப்போ பொம்மி ஃபஸ்ட்டு எந்திரிச்சிடுறாங்க, சித்தார்த் வந்து செகண்ட் எந்திக்கிறாங்க. உடனே அந்த பாட்டி வந்து யோசிக்கிறாங்க, என்ன திதி இதுங்களை பார்த்தாலே ஏதோ சரியில்லையே, சரி நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு திருநீர் பூசி ஆசீர்வாதம் பண்ணிவிடுறாங்க. அப்புறம் பொம்மியும் பார்க்குறாங்க, இவங்களையும் அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து காட்டுறாங்க, பொம்மி இங்கே சமைக்கிற மாதிரி இட்லி ஊற்றி சாம்பார் வைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. அப்புறம் பாட்டி வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திச்சு வராங்க. எந்திச்சு வந்தோடனே பொம்மி வந்து எல்லா வேலையெல்லாம் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு பாட்டி வாங்க பாட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காலையில் எந்திச்சு முடித்த உடனே குளிச்சுட்டு கொட்டிக்க வேண்டியதானா, அறிவில்லையா உனக்கு, சாமி கும்பிடணும் தெரியாதா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. என்ன தெய்வநாயகியும் இதை கூட இந்த பிள்ளைக்கு நீ சொல்லிக் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அது வந்து பாக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சரி வா சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி பொம்மியை வெளியே கூட்டிகிட்டு வர்றாங்க. வெளியே வந்து பார்க்குறாங்க, வீட்டில் கோலம் வந்து நல்லா பெரிய கோலமாக போட்டிருக்காங்க. உடனே என்னடா இது, இந்த வீட்டில் இது வரைக்கும் யார் இப்படிலாம் கோலம் போட்டது கிடையாது, யார் போட்டிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஈஸ்வரி பாட்டி. உடனே வந்து பொம்மிக்கிட்ட கேட்குறாங்க, இந்த கோலம் யார் போட்டதுன்னு கேட்குறாங்க. பொம்மி வந்து நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து ஓஹோ பரவாயில்ல நல்லா போட்டிருக்க, கோலம் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் பிள்ளையார்கிட்ட வராங்க, பிள்ளையார் வந்து ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணியிருக்கு. இந்த பிள்ளையாருக்கு அலங்காரம்லாம் இது வரைக்கும் இப்படி யாரும் போட்டதில்லையேன்னு அதையும் யோசிக்கிறாங்க. இந்த வீட்டில் இப்படிலாம் யார் பண்ணுவா அப்படின்னு உடனே பொம்மிக்கிட்ட கேட்குறாங்க, இந்த அலங்காரம்லாம் யார் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் பாட்டி, டெய்லி எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் பண்ணவே ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்றாங்க. இவங்க வந்து பொம்மி ஐந்து கரத்தனை பாட்டு பாடுறாங்க. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஈஸ்வரிக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட வர்றாங்க. சாப்பிட வந்தோடனே டைனிங்கில் உட்காடுறாங்க. இட்லி வந்து இட்லியில் இட்லி வச்சுட்டு சாம்பார் இவங்க கையில் ஊற்றிடுறாங்க. ஐயோ சோரி சோரி நான் பதட்டத்தில் ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பதட்டெல்லாம் பட வேண்டாம், நீ நார்மலாக எப்பவும் போல் இருக்க மாதிரியே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லி. அப்புறம் சாம்பார் யார் வச்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் தான் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி பொம்மி சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி இட்லியை வாங்கி 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 சாப்பிட்றாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எஞ்சி, டே தெய்வநாயகம் இங்கே பாரு, நானும் இத்தனை வருஷமாக உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், ஸ்வீட் கடை வச்சுருக்கேன் தான் பேர், ஒரு நாள் கூட நான் நல்லா சாப்பிட்டதே கிடையாது, இன்றைக்கி தாண்டா என் மனசும் வயிறும் நிறைஞ்சு இருக்குது, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்டெல்லாம் வந்து கொடுக்க மாட்டியா, கல்யாணம் வேறு ஆயிருக்கு, வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு ஸ்வீட் முதல்ல வைக்கணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ உடனே அவங்க தாத்தா சொன்னாங்க, இதுக்கே நீங்கள் அசந்தடா எப்படி பொம்மி பண்ண அதிரசம் உங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படிடா ஸ்வீட் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பொம்மிக்கிட்டேயும் கேட்குறாங்க. நீயாச்சும் வந்து தர மாட்டியா அப்படின்னு சொல்லி இருங்க பாட்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி தட்டோடு எடுத்துகிட்டு வராங்க. இவ்வளோ அதிரசத்தை நான் சாப்பிட முடியுமா, சின்ன தட்டில் வச்சு கொடு அப்படிங்கிறாங்க. அப்புறம் சின்ன தட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு கொடுக்குறாங்க. அவங்க பார்த்து சாப்பிட்டுட்டு அப்படியே டேஸ்ட் பிடிக்கவும் இன்னும் வை இன்னும் வை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கட கட கடன் எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி தான் எபிசோட் வந்துட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் வந்துட்டு எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.